தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர்கள் கலைஞர்கள் சங்கம். ஏற்கனவே தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர்கள் என்று ஒரு இயக்கம் வைத்து அதில் கம்யூனிச கருத்துக்கள் என்ற பெயரிலே இந்து தர்மத்தை மிகவும் கொச்சைப்படுத்துகிற விதமாக பாடல்கள் பாடுவதும் பேசிச்சுக்கள் பேசுவதும் எழுத்துக்களும் இதெல்லாம் அவர்களுடைய நிலை. இப்பொழுது தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் கலைஞர்கள் சங்கம் என்ற ஒரு பெயரில் சனாதன ஒழிப்பு மாநாடு செப்டம்பர் மாதம் 2ஆம் தேதி சென்னையிலே நடத்துகிறார்களாம். அதற்கான விளம்பர பதாகை வெளியிடப்பட்டிருக்கிறது. அன்பானவர்களே, அவர்கள் கொள்கையை பறைசாற்றி விட்டு போகட்டும், யாரும் எதையும் தவறென்று சொல்லவில்லை. ஆனால் அதிலே ஐயா வைகுண்ட பரம்பொருளை சமூக சீர்திருத்தவாதியாக அவர்கள் பதிவிட்டிருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, எந்த நோக்கத்தில் நாங்கள் இயங்கிக் கொண்டிருந்தோமோ, அதாவது கடந்த கல்வியாண்டில் ஐயா வைகுண்டர் என்று சொல்லி ஒரு போலியான ஒரு வரைபடத்தை வைத்து இவர்தான் வைகுண்டர் என்று மக்கள் மத்தியிலே நம்பும்படியாக திணித்தார்கள். அதை திணிப்பதற்கு மூல காரணம் யார் என்பது ஐயாவளி மக்கள் அனைவருக்கும் தெரியும். இங்கிருந்து ஒருவர் தான் அதை அந்த படத்தை எல்லாம் ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி இதுதான் வைகுண்ட சாமியாக காட்டணும், இது தவறல்ல பாட்டை கேட்டும்போது திருவள்ளுவருக்கு ஒரு உருவம் கொடுத்தது போல வைகுண்டருக்கு ஒரு உருவம். ஐயா யார்? தெய்வமும் அவராய், திருவுளமும் அவராய், வையம் மகிழ மனு போலும் இருந்தார். அவரவர் நினைக்கின்ற நினைப்புக்கு தக்கதாக அவரை எந்த முகத்தோடு எந்த நோக்கத்தோடு எந்த உணர்வோடு பார்த்தோமோ அந்த உணர்வோடு அவர் காட்சி கொடுத்தாரே அன்றி யாருடைய கண்ணுக்கும் இப்படித்தான் என்று ஐயா காட்சி கொடுக்கவில்லை. அதனால்தான் அரூப ரூப வழிபாடாக ஐயா உருவமில்லாத ஒரு வழிபாட்டை நமக்கு தந்திருக்கிறார். அப்படிப்பட்ட நிலையில் கடந்த கல்வியாண்டில் இப்படி ஒரு படத்தை திணித்து ஐயா வைகுண்டரை மனிதனாக மக்களுக்கு மாணவர்களுக்கு எடுத்து சொன்ன ஒரு காரணத்தை முன்னிட்டு நாங்கள் ஐயாவளி அன்பர்கள் அனைவரும் ஒருங்கிணைப்பு குழு என்று ஒன்று வைத்து போராடி கடந்த ஆட்சியிலே முதல்வரையும் சந்தித்து எங்கள் உள் உணர்வுகளை எடுத்து வைத்து அவர் அதனை நீக்கி வைத்தார். அந்த பாடத்திட்டத்தையே மொத்தமாக எடுத்துவிட்டார். அதன் பிறகு நாங்கள் மகிழ்வோடு எங்கள் தெய்வத்தை நாங்கள் 1000 கோயில்கள் 1000 பதிகள் அது கோயில்கள் அல்ல பதிகள். ஆனால் ஐயா கோயில்கள் என்றே சொல்கிறார், கோயில் அது வைத்து கூண்ட திருநாள் எடுத்து. அப்போ ஐயா வந்து தெய்வம், கலியுக கடவுள். அப்படிப்பட்ட ஒரு கடவுளை சமூக சீர்திருத்தவாதியாக அந்த சனாதன ஒழிப்பு மாநாட்டிலே எந்த படத்தை நாங்கள் எதிர்த்தோமோ அதை இல்லாமல் ஆக்கினோமோ அந்த படத்தை மறுபடியும் அந்த சனாதன ஒழிப்பு மாநாடு என்ற விளம்பர பதாகையிலே கொண்டு வந்திருக்கிறார்கள். இந்த தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர்கள் கலைஞர்கள் சங்கம் இந்து தர்மத்தை பழித்தது போதாதென்று நினைத்து இன்று ஐயாவளியை அதற்குள்ளே இழுத்திருக்கிறார்கள். ஐயாவளி ஒன்றும் அவங்க அப்பம் விட்டு சொத்து அல்ல, ஐயாவளி யாருடைய அப்பம் விட்டும் சொத்தும் அல்ல. இந்து தர்மத்திலே இருக்கிற அத்தனை பேருக்கும் பொதுவான ஒரு உரிமை ஐயாவளி. ஐயாவளி யாருடைய குடும்பத்துக்கும் யாருக்கும் கட்டுப்பட்டதும் அல்ல. எங்களுக்கு வேதம் அகில திரட்டு அம்மானை, எங்களுடைய வழிபாட்டின் நூல் அருள்நூல். நாங்கள் வைத்து வழிபடுவதெல்லாம் பதி தாங்கல்கள் என்றும் அதை அற்புதமாக நாங்கள் தெய்வீக வழிபாடாக நடத்துகிற வாகனம் எடுக்கிறது, 3 நேரம் காலந்து வராமல் பணிவிடை பார்க்கிறது, உச்சி பிடிப்பது, உகப்படுக்கு, அப்படி அதுவோடு மட்டுமல்லாமல் வாகனங்கள் எத்தனை அழகான வாகனங்கள் செய்து எங்கள் அப்பனை நாங்கள் வாகனத்திலே அருப ரூபமாக வைத்து வழிபாடு செய்து கொண்டிருக்கிற நேரத்தில் இப்படி ஒரு வெறுக்கத்தக்க படத்தை மறுபடியும் இந்த முற்போக்கு எழுத்தாளர்கள் கலைஞர்கள் சங்கம் பதிவிட்டிருப்பதை வன்மையாக கண்டிக்கிறேன். அதோடு மட்டுமல்லாமல் நாளைய தினம் 31ஆம் தேதி இந்த ஆகஸ்ட் மாதம் மாலை 4 மணிக்கு மார்த்தாண்டம் பேருந்து நிலையத்தில் வைத்து அந்த சனாதன ஒழிப்பு மாநாட்டுக்கான விளக்க பொதுக்கூட்டமும் நடத்துகிறார்கள். அதற்கு நாங்கள் எல்லோரும் ஐயாவுடைய வழிபாட்டை உயர்வாக நினைத்து கொண்டிருக்கிற வழிபாட்டிலிருந்தே
ஒரு முக்கியஸ்தர் அதில் கலந்து கொண்டிருக்கிறார் என்று நோட்டீஸிலே அந்த விளம்பர பதாகையில் குறிப்பிடப்பட்டிருக்கிறார். அந்த படத்தை திணித்தவரே அவர்தான். அந்த படத்தை கிட்டத்தட்ட 25 வருடங்களுக்கு முன்பாகவே திணித்தார். அப்பொழுது போராடினோம், அடியேனுடைய நடுத்தீர்ப்பு பத்திரிகையில் எழுதினோம், ஆனால் அப்பொழுது அதை மறுத்துவிட்டார். மறுபடியும் அந்த படத்தை திணிக்கிற நோக்கத்தோடு இருக்கிறார். அவருடைய எண்ணம் முழுக்க முழுக்க வைகுண்ட சுவாமி மனிதன், அவருடைய வாரிசு என்பதைத்தான் திணிக்கிறாரே அன்றி, ஐயா வைகுண்டருடைய அகிலத்திரட்டு அம்மானைக்கு எவ்விதமான முக்கியத்துவமும் கொடுக்கப்படவில்லை. இஸ்லாமியர்களுக்கு குரான் மாதிரி, கிறிஸ்தவர்களுக்கு பைபிள் மாதிரி, எங்கள் ஐயாவளி மக்களுக்கு புனித நூல் அகிலத்திரட்டு அம்மானை. நாரணம் வைகுண்டமாகி நாட்டில் வந்த அன்றே என்று சொல்லியிருக்கிறது. நாரணம் 10 அவதாரம் எடுத்து எவ்வப்போதெல்லாம் அதர்மம் தலை தூக்குகிறதோ, அதர்மத்தை அழித்து தர்மத்தை நிலைநாட்ட நான் அவதாரம் எடுக்கிறேன் என்று சொன்ன பகவான் வைகுண்டர்தான் 1008 மாசியிலே அலையாடும் செந்தூர் கடலுக்குள் இருந்து அவதாரம் எடுத்து இந்த பூமிக்கு வந்தார். அந்த அவதார இகனையில் அற்புதங்கள் நடத்தினார். அத்தனை மக்களுக்கும் அருள் காட்சி கொடுத்தார். அப்படிப்பட்ட இறைவனை நாங்கள் கடவுள் என்று ஒட்டுமொத்தமாக உலகம் முழுக்க இருக்கிற கிட்டத்தட்ட 80 லட்சம் ஐயாவளி அன்பு மக்கள் அனைவருக்கும் மனதை வேதனைப்படுத்துகிற முகமாக, கஷ்டப்படுத்துகிற முகமாக, எங்கள் தெய்வத்தை பழிக்கிறார்களே என்று நாங்கள் தினந்தோறும் ஐயாவிடம் மன்றாடும் படியாக இந்த தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர்கள் கலைஞர்கள் சங்கம் எங்களை வேதனைப்படுத்துகிறது, எங்களை ஆத்திரப்படுத்துகிறது, எங்கள் உணர்வுகளை சீண்டி கோபப்படுத்துகிறது. இத்தனை காலமும் இந்து தர்மத்தையே சுட்டி காட்டி கொண்டிருந்த இந்த சங்கத்தார் இப்பொழுது ஐயாவளியை எடுப்பதற்கு காரணம் எங்களிலே ஒருவர். அவர்தான் இதை பிரகடனப்படுத்தி கொண்டே இருக்கிறார். மனிதன் மனிதன் என்கிறார், 201வது பிறந்த நாள் என்று கொண்டாடுகிறார். இப்படிப்பட்ட இழிநிலையை செய்கின்ற நிலையிலே இந்த தமிழ்நாடு எழுத்தாளர் முற்போக்கு எழுத்தாளர்கள் கலைஞர்கள் சங்கத்தை நாங்கள் கண்டிக்கிறோம். நாளைய தினம் மார்த்தாண்டம் பேருந்து நிலையத்தில் இப்படி அந்த மாநாடு விளக்க பொதுக்கூட்டம் நடைபெறுமானால் அதே நேரத்தில் அதை எதிர்த்து அதே இடத்தில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்துவது என்று ஐயாவளி மக்கள் இயக்கங்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து இதன் மூலம் தெரிவித்துக் கொள்கிறோம். அதோ வந்தான் என்பான் அவன் இல்லை என்றிடுவான், இதோ வந்தான் என்பான் இவன் இல்லை என்றிடுவான் என்று ஐயா இந்த கலிநீச பாவிகளை முன்னாலெல்லாம் சொல்லி சொல்லிதான் செய்கிறார். ஒரு புத்தியாயிருந்து உள் எண்ணெய் கொண்டோருக்கு புது புத்தி இந்து பூலோகம் ஆள வைப்பேன் பூரண நாரணன் என்று சொல்லியிருக்கிறார். அப்போ நாரணன் நாரணன் என்று அகிலத்திரட்டிலே சொன்ன பிறகு அந்த நாரணனுடைய 10 அவதாரம் பிறந்த பாதைகளை சொல்மகனே என்று சொன்ன பிறகு நாங்கள்தான் எல்லாம் என்று சொல்வர்கள் ஏன் அந்த 10 அவதாரத்தை சொல்வதற்கு தயங்குகிறார்கள்? ஏரணியும் மாயோன் இவ்வுலகில் தவசு பண்ணி, அந்த மாயவன் அண்ட சராசரங்களை மாலையாக அணிந்து கொண்டிருக்கிற என் அப்பன் நாராயண பரம்பொருள் இவ்வுலகத்திலே காரணம் போல் செய்த கதை என்று சொன்ன பிறகு அந்த அகிலத்திரட்டை உள்வாங்கியவர்கள் ஏன் இதை மறுத்து மனிதன் என்று வாதாடுகிறார்கள்? அந்த கூட்டத்தோடு ஏன் கோவிந்தா போடுகிறார்கள்? ஒரு அரசாங்கம் பதிவு செய்த பாடத்திட்டத்தையே ஐயாவளி மக்கள் ஒட்டுமொத்தமாக எழுந்து நின்று போராடி அதை தடுத்தோம். அப்படி இருக்கின்ற பொழுது எந்த வகையிலும் எந்த சந்து பொந்துகளிலேயாவது இவர் மனிதன் என்று யாரேனும் குறிப்பிட்டால், எவரேனும் குறிப்பிட்டால் அவர்கள் மீது தகுந்த நடவடிக்கை சட்டப்படியாக எடுக்கப்படும், அதில் மாற்றமே கிடையாது. 58 ஆண்டுகால போராட்டத்தில் பகவான் நாராயணர் வைகுண்டம் என்று நீதிமன்றமே தீர்ப்பளித்த பிறகு அகிலத்தட்டு அம்மானையை உள்வாங்கி ஐயா கடவுள் என்று முந்தைய ஆட்சி காலத்தில் ஆட்சியாளர்கள் உணர்ந்து கொண்டு அந்த பாடத்திட்டம் பொய்யானது என்று அந்த பாடங்களை எடுத்த பிறகு
நீதியையும் மதிக்காமல் சட்டத்தையும் மதிக்காமல் மறுபடியும் ஐயா வைகுண்டரை சமூக தீர்த்திருத்தவாதி என்பது போல காட்டி ஒரு போலியான படத்தையும் போட்டிருக்கிற இந்த தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் கலைஞர்கள் சங்கத்தினரை ஐயாவளி மக்கள் மூலமாக வன்மையாக கண்டிக்கிறோம். அடியேனும் கண்டிக்கிறேன். கண்டிப்பாக இன்றைய தினம் மாவட்ட ஆட்சியாளர்களை சந்தித்தோம், ஆட்சித்தலைவரை சந்தித்து நாம் நம்முடைய நிலையை எடுத்து வைத்தோம். எங்கள் நம்மோடு இந்தி இயக்கங்கள் நண்பர்கள் எல்லோரும் வந்திருந்தார்கள். அகில உலக ஐயாவளி சேவை அமைப்பு நண்பர்கள், அகில ஐயாவளி மக்கள் இயக்க நண்பர்கள், மறுபடியும் இந்து தர்ம இயக்கங்கள் நண்பர்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து வந்தது மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது. பகவான் வைகுண்டரை கடவுள் என்று தீர்மானித்துதான் நாங்கள் மாவட்ட ஆட்சித்தலைவரிடம் எங்கள் உண்மையான நிலையை விளக்கினோம். அவரும் ஏற்றுக்கொண்டார். அப்பொழுது நாங்கள் முறையமிட்டது ஒன்றே ஒன்றுதான், உலக கடவுள் ஐயா வைகுண்டரை என்று நாங்கள் போராடி வெற்றி பெற்ற பிறகு இந்த எழுத்தாளர் கலைஞர்கள் சங்கத்தினர் இப்படி முறைகேடான ஒரு பதிவை விட்டு ஒட்டுமொத்த ஐயாவளி மக்களுடைய மனதை புண்படுத்தியிருக்கிறார்கள், எங்களை வேதனைப்படுத்தியிருக்கிறார்கள், எங்களை ஆத்திரப்படுத்தியிருக்கிறார்கள். ஆகவே நாளைய தினம் மார்த்தாண்டத்தில் அந்த விளக்க கூட்டம் நடைபெறக்கூடாது. அப்படி நடைபெறுமானால் நாம் ஆயிரக்கணக்கிலே சரியாக மாலை 4 மணிக்கு மார்த்தாண்டம் பேருந்து நிலையத்திலே கூடி கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்துவோம். அதன் பின்விளைகள் எதுவாயினும் நாம் எதிர்கொண்டு நிற்போம் என்று ஆட்சித்தலைவர் அவர்களிடம் வலியுறுத்தி வந்திருக்கிறோம். என் அன்பான மக்களே, சனாதன ஒழிப்பு மாநாடு அப்படி என்று வைத்துக்கொண்டு இவர்கள் இப்படி செய்கிறார்களே, எல்லோரும் இந்து தர்மத்தை மட்டுமே பழிக்கிறார்களே, நம் ஐயாவளி இந்து தர்மத்தின் ஒரு பெரிய அங்கம் அல்லவா? சொல்லுங்கள் ஐயா, என்றைக்காவது இவர்கள் சொன்னது போல சொல்லியிருக்கிறாரா? ஒரு வேதம் தொப்பி உலகமெல்லாம் போடுகின்றான், ஒரு வேதம் சிலுவை வையமெல்லாம் போடுகின்றான், அத்தருதி வேதக்காரன் அவன் சவுக்கும் போடுகின்றான், நவ்வா துளுக்கு நாடி கரசவரும், எல்லாம் ஐயா எழுதி வைத்தே தானே. அப்போ இதையெல்லாம் உணராமலா இது நாள் வரைக்கும் ஐயா ஐயா என்று தலைப்பாகையும் கட்டிக்கொண்டு ஐயாவளியை வைத்து தன்னை அடையாளப்படுத்தி கொண்டு தன் வாழ்வியலை ஐயா என்ற ஒரு சிறப்பை காட்டி தன் வாழ்வியலையை உயர்த்தி கொண்டு இன்று தன்னை விளம்பரப்படுத்திக் கொள்வதற்காக ஐயாவளியிலிருந்தே இப்படி சொல்லுகின்ற பொழுது வேதனை இல்லையா? வேதனையாக இருக்கிறதல்லவா? என் அன்பு ஐயாவளி மக்களை, நீங்கள் ஒன்றை மட்டும் சொல்லுங்கள், நம் பகவானை நாம் எப்படியெல்லாம் வணங்குகிறோம்? அப்படி இருக்க நம் பகவானை, நம் கடவுளை, நம் ஐயா வைகுண்டரை மனிதன் மனிதன் என்று காட்டுகிற சமூக சீர்திருத்தவாதி புரட்சியாளன் போராளி என்று காட்டுகின்ற உதயமாக இவர்கள்தான் பத்த வைக்கிறார்கள். நான் அன்றே சொன்னேன், எரிகிறதை அணைக்க வாருங்கள், பத்த வைப்பவர்கள் இவர்கள், இவர்களை விட்டு நாம் எங்கோ சாடிக்கொண்டிருக்கிறோம். ஆகவே இந்த மாநாடு நடத்துகிற இந்த விளக்க கூட்டமானது நாளை தடை செய்யப்படக்கூடிய நிலையில் நாம் அனைவரும் எழுந்து மார்த்தாண்டம் செல்வோம். மார்த்தாண்டம் பேருந்து நிலையத்தில் நாம் கண்டிப்பாக போர்க்குரல் கொடுப்போம். அந்த விளக்க மாநாட்டை தடுத்து நிறுத்துவோம். கண்டிப்பாக ஆட்சித்தலைவர் அவர்கள் தடுத்து நிறுத்துவார்கள். அப்படி நடக்கவில்லை என்றால் என் ஐயாவளி இந்து தர்ம சொந்தங்களை நாம் அனைவரும் சொல்லுவோம், அங்கே என்ன நடக்கிறது, என்ன நடந்துவிடும் சொல்லுங்கள், சொல்லுங்கள். நம்ம போய் போகிறார்கள், நம்ம ஐயா கடவுள் என்பதை நாம் குரலிட்டு சொல்லுவோம். அதுதான் நம்முடைய வேலை. அந்த வேலைக்காகத்தான் உங்களை அழைக்கிறேன். என் அன்பான மக்களே, நாம் அனைவரும் நாளைய தினம் 31/8/23 நாளை நாம் அனைவரும் செல்வோம், சென்று போராட்டத்தில் கலந்து நம் உலக கடவுள் வைகுண்டர் மனிதன் அல்ல, சமூக சீர்திருத்தவாதி அல்ல, அடே தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் கலைஞர் சங்கத்தினரே, உங்கள் விளையாட்டுக்களை வேற எங்கேயும் வைத்துக் கொள்ளுங்கள், எங்கள் ஐயாவளிக்குள் வேண்டாம், சீண்டிப்பாக்க நினைக்காதீர்கள்,
ஐயாவளி என்பது அகில உலகத்திலும் இந்து தர்மத்தை அடிப்படையாக வைத்து செயல்படக்கூடிய ஒரு அற்புதமான வழி என்பதுதான் உண்மை. ஐயாவளி தனிவழி தனிவழி என்று அறிவிலிகள் உரைப்பார்கள். ஐயாவளி அற்புதமான வழி, ஐயாவளி புரட்சியான வழி, ஐயாவளி எழுச்சியான வழி. நீங்கள் சொல்வது போல்தான், மூடத்தனத்தை முற்றிலுமாக அறுத்த அற்புதமான வழி ஐயாவளி. உடனே மூடத்தனம் என்ற உடனே நீங்கள் நினைக்கலாம், இங்கேதான் இருக்க, இந்து தர்மத்திலே அதாவது சனாதனத்திலே மூட நம்பிக்கை கிடையாது. என் முன்னோர்கள் என்ன எழுதி வைத்தார்களோ அது இப்பொழுதும் நடந்து கொண்டிருக்கிறது. அவர்கள் குறிப்பிட்ட அற்புதமெல்லாம் இன்று உலகமே அதிசயித்து பார்க்கிறது, விஞ்ஞானம் அதிசயித்து பார்க்கிறது. சரி, சந்திராயன் சொல்லுகிறது என்று ஏழுமலையானிடம் போய் வணங்கிவிட்டு தான் சந்திராயனை அனுப்புகிறார்கள். ஆக இறை சக்தி விஞ்ஞான சக்தியை விட பெரியது என்பது உங்களுக்கு நன்றாக தெரியும். ஆகவே யாரிடம் வேண்டுமென்றாலும் விளையாடுங்கள். ஐயா வைகுண்டருடைய வழியிலே வீணாக விளையாட நினைக்காதீர்கள். வம்பு செய்வதை பார்த்து வதைக்க வந்தேன குலத்தை என்று பகவான் சொல்லியிருக்கிறார். வம்பு வசை பேசாதே, என் வாழுக்கிறை ஆகாதே என்று பகவான் சொல்லியிருக்கிறார். ஆ, குடல் தோண்டி சாமியடா, குலம் காக்க நான் வருவேன் என்று சொல்லியிருக்கிறார். அந்த அற்புதமான பரம்பொருளுடைய அற்புதமான தெய்வீக நிலையை, தெய்வ வழிபாட்டை எவர் எந்த மூலை இருந்து குறைத்து பேச நினைத்தாலும் தயவு செய்து நல்லா இருக்காது. நான் வாழ்த்ததான் பிறந்தேன என்று அழிக்க சொல்ல பிறந்தவன் அல்ல. அதனால் என் அன்பான உறவுகளை, இந்த மூடர்களை, இந்த முற்போக்கு எழுத்தாளக கலைஞர் சங்க அறிவிலிகளை நாம் கண்டிக்கும் முகமாக நாளைய தினம் மார்த்தாண்டம் நகரிலே ஒரு கண்டன ஆர்ப்பாட்டம் நாம் நடத்த வேண்டும். அதற்கு அனைத்து இந்து இயக்கங்களும் ஒத்துழைக்கிறார்கள். நீங்களும் தயாராகுங்கள், வாருங்கள், செல்லுவோம். வைகுண்டர் உலக கடவுள் என்பதை இந்த உலகத்துக்கு சிறந்த ஞானத்தோடு நாம் தெரிவிப்போம். எல்லோரும் ஒன்றிணைவோம். ஒன்று சொல்ல ஒன்று கேட்டு, ஒன்று சொல்ல ஒன்று கேட்டு, ஒன்றுக்கொன்று நிரப்பாயிருப்போம் என்று ஐயா சொன்ன வார்த்தையை நாம் கேட்டு சிறப்படைவோம். சர்வமும் வைகுண்டமயம். ஐயா ஒன்று.